காம்பாக்டு, ஈஸியாக கேரி பண்ணலாம். வெயிட்டு ரொம்ப வெயிட்டு, ஆமாம் வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம். எந்தெந்த மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ கால்லே சார்ஜ் பண்ணி அவங்க என்ன மாடல் வேணும் அப்படின்ட்டு புக் பண்ணிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தரணும். ஃப்ரீ டெலிவரி? ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம், குவாலிட்டி தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த குவாலிட்டி இந்த மாதிரி எப்படி இருக்குது, லேப்டாப்பு வித்தவுட் ஸ்க்ராச்சஸ், ஸ்க்ராச்சே இல்லை, ஒரு ஒரு நம்ம தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செலக்டிவாக தான் நீங்களும் வாங்குறீங்க. நிறைய ஸ்டெப்ஸு குவாலிட்டி செக்குனா 1, 2, 3 குசி லெவல்ஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் டெமோவே வைக்கிறோம். கம்மி ப்ரைஸ் எவ்வளோ என்னத்துக்கு வருது அப்படின்னா நாங்கள் வந்து பல்க் பர்ச்சேசஸ். ஓகே, ஸோ ஏன்னா 25+ பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால நாங்கள் பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். 1-2 பர்ச்சேஸ் பண்ணால் எங்களால் முடியாது. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே லோ காஸ்ட்ல வருது. கஸ்டமர்ஸ்க்கு லோ காஸ்ட்ல கொடுக்கலாம். HP நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்களா இல்ல டெல் நல்லா பண்ணுங்களா? இல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு. இங்கிட்ட இருக்கிற மாடல்ஸ்ல எதுமே அந்த மாதிரி குறை சொல்றது அந்த இல்ல. ஓகே, எல்லா லேப்டாப்ஸும் நல்லா தான் இருக்கு. இது HP-க்கு அங்க ஆத்தரைஸ்டு பார்ட்ஸ் ரீசெல்லர் ஆத்தரைஸ்டு நாங்க கொடுத்திருக்கோம். பார்ட்ஸ் அங்க சொன்னீங்க அந்த மாதிரி. ஆமா, ஓகே, HP இருந்து கொடுத்திருக்காங்க. Dell எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்கு, அப்புறம் Asus-க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்கு, Lenovo அது இருக்கு. ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் சிட்டி தான் வந்திருக்கோம். பெங்களூர் சிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஸ்டோர் தான் வந்திருக்கோம். எங்க கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம HSR லேஅவுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். சாயா பாயிண்ட்டுக்கும் நம்ம நிஃப்ட் காலேஜுக்கும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துறேன். இவங்க மல்டி பிராண்ட் லேப்டாப் பண்ணிருக்காங்க, சர்வீஸும் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரீசர்வீஸ் லேப்டாப்பு, ரெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துருக்காங்க. மோர் தென் 25 பிரான்ச் பக்கம் வச்சிருக்காங்க, எல்லா பிராண்டும் இருக்குது. நீங்கள் எங்கே டெலிவரி கேட்கலாம் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே போய் என்னென்ன மாடல் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, எல்லாமே கெடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். நம்ம அக்கா தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம் அக்கா, உங்கள் பேர், நம்ம கடை பேர் சொல்லிடுங்க. என் பேர் ராதாண்டு, இது லேப்டாப் ஸ்டோர். எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு? இங்கே கரெக்டாக பெங்களூரில் நாங்கள் HSR லெஃப்ட்டில் லொக்கேட்டாக இருக்கோம். ஆப்போசிட் டு நிஃப்ட் காலேஜ். ஓகே, பஸ் ஸ்டாப்பில் சாயோஸ் பக்கத்தில் சேம் பில்டிங் பேஸ்மெண்ட்டில் அப்படி. ஓகே, என்னென்ன பிராண்ட்லாம் டீல் பண்ணுறீங்க? நாங்கள் டெல், லெனோவோ, ஏசர், ஏசூஸ், நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். மல்டி பிராண்டட் சர்வீஸ். ஓகே, ஆத்தரைஸ் சர்வீஸ், ஆத்தரைஸ் டீலர்ஸ் ஃபார் செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ, டெல், ஏசூஸ், இது HP. ஓ, இதெல்லாம் ஆத்தரைஸ் டீலர். ஆத்தரைஸ் டீலர் ஃபார் செல்லிங். ஓகேங்க்கா, பிராண்ட் நியூ மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்க? ஆமாம், பிராண்ட் நியூ ரீஃபர்பிஷ்டு இருக்குது. ஓகே, அதோட சர்வீஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஆல் இன் ஒன். ஆல் ஒன். ரெண்ட்டுக்குலாம் இருக்குங்களா? ரெண்டில் இருக்குது. ரெண்டில் இருக்குது. ஆமாம், மந்த்லி பேசிஸில் ரெண்டில் கிடைக்கும். கான்ஃபிகரேஷன் பொறுத்து உங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்துடும் 4GB RAM 64GB SSD 11.6 இன்சஸ் காம்பாக்ட் ஈஸியாக கேரி பண்ணலாம். வெயிட்டு ரொம்ப வெயிட்டு ஆமாம் வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம். ஸோ ஈஸியாக பேக்கில் ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆமாம், ஸ்கூலுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். SSD இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்க்கா. ஸோ 64GB SSD ஆனால் SSD-யோட மீனிங் அது சாலிட் ஸ்டேட் டிரைவ், அது இருந்தாலே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். 3 மாதம் வாரண்டி? ஆமாம், 3 மந்த்ஸ் வாரண்டி இருக்கும். உங்களுக்கு வாரண்டி வந்து லேப்டாப் உள்ள சாஃப்ட்வேருக்கு, பேட்டரிக்கு, அடாப்டருக்கு வாரண்டி வராது. அது மற்றதெல்லாம் வேறு பார்ட்ஸ்க்கு எல்லாமே வரும். ரீஃபர்விஸ்ட்க்கு மட்டும் அப்படிங்களா? ஆமாம். ஓகே, அடுத்த மாடலுக்கு? அடுத்த மாடல் HP எலைட் புக் 840p 8470p அப்படின்ட்டு. இது i5 3rd generation 14-inch ஸ்க்ரீனு. இது வந்து 8GB RAM இருக்குது, 256GB SSD இருக்குது. இது ப்ரைஸ் வந்து 15,990. ஓகே, இதுக்கு 3 மந்த்ஸ் வாரண்டி. சேம் ரீஃபர்பிஷ் லேப்டாப்ஸ் எல்லாத்துக்குமே 3 மந்த்ஸ் வாரண்டி தான் இருக்குது. ஓகேங்க, அதுக்கப்புறம் எதாவது ப்ராப்ளம் வந்தால்? வாரண்டி, நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ணி தரும். அதுக்கு ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதா கஸ்டமர் பே பண்ணி பே சர்வீஸ். ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் போடுற ப்ராடக்ட்ஸ்க்குமே வாரண்டி கிடைக்கிறதுனால கீபோர்டுக்கு எல்லாம் 3 மந்த்ஸ் வாரண்டி வரும். பேட்டரிக்கு, இன்டர்னல் பேட்டரிக்கு 6 மந்த்ஸ் வாரண்டி, எக்ஸ்டர்னல் பேட்டரிக்கு 1 இயர் வாரண்டி. பிராண்டட் மட்டும் தான் போகும்? ஆமாம், பிராண்டட் தான் போடுவோம். அடுத்து HP ப்ரோ புக்கு 640G 2
i5 ஜென்ரேஷன் i5 6th ஜென்ரேஷன் 14 இன்ச் ஸ்க்ரீன் இது. ஓகேங்க. இன்டெல் HD கிராஃபிக்ஸ் இருக்கும் அதில். 8GB ரேம் இருக்குது, 256GB SSD. இது வேணா 512GB SSD-யோ மாற்றிக்கலாம், 1TB ஹார்ட் டிஸ்க்கு போட்டுக்கலாம். ஆமாம், நம்ம எது வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. டெலிவரி சப்போர்ட்லாம் என்ன மாதிரி பண்ணி தரீங்க? டெலிவரி சப்போர்ட்டு கஸ்டமர் வேணும்னா ஆன்லைன் வீடியோ கால்லேயே நான் பார்க்குறேன் எந்தெந்த மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ கால்லேயே சார்ஜ் பண்ணி அவங்க என்ன மாடல் வேணும் அப்படின்ட்டு புக் பண்ணிட்டு ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தரணும். ஃப்ரீ டெலிவரி? ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம். ஓகேங்க. எத்தனை நாள் ரீச் ஆகும்? சேஃப்டியாக போயிருந்தோம். சேஃப்டியாக பேக்கிங் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா நல்ல பேக்கிங்காக போட்டு கஸ்டமர் அட்ரஸோடு போட்டு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். இந்த பெங்களூருனா சேம் டேல ரீச் ஆயிரும், சேம் டே வித்தின் 2 to 3 hours ரீச் ஆயிரும். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பொறுத்துட்டு அது இப்போ இங்கேருந்து அப்போது நீங்கள் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா 2 days எடுத்துக்கும், ஹைதராபாத் 2 days எடுத்துக்கும். ஓகே. நீங்கள் பெங்களூர் மட்டும்தான் பிரான்ச் வச்சுருக்கீங்களா இல்லை வேறு? இல்லை, நம்ம ஸ்டேட் வைஸ் நாங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. ஹைதராபாத்தில் இருக்குது, அப்புறம் புனேயில் இருக்குது. ஓகே. அப்புறம் சென்னையில் இருக்குது, சென்னையில் 6 பிரான்ச்சஸ் இருக்குது. வேலு சென்னையில்? ஆமாம். அடையாரில் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது, இந்த மாதிரி. ஸோ நீங்கள் டெலிவரி வேணும்னா அங்கேயே பண்ணிக்கலாம். அங்கேருந்து நாங்கள் நியரஸ்ட் பிரான்ச்சஸ்லேருந்து அமுச்சு விட்றோம், இங்கேருந்து அமுச்சு விடணும்னு தேவையில்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால ஓவரால் 25+ வரும் பிரான்ச்சஸ். உங்களுக்கு எல்லாமே மல்டி பிரான்ச் ஷோரூம் தான்? எல்லாம் மல்டி பிரான்ச் ஷோரூம். ஷோரூம் சர்வீஸ் இருக்கிற இடத்துலையும் அப்படியே சேல்ஸ் இருக்கும், அப்படியே இது ரீஃபர்பிஷ் லேப்டாப்ஸ் இருக்கும். ஆஃபர் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார், ஆஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் சேனல் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போயிட்டு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்த கஸ்டமருக்கு அந்த மவுஸ் வரும். ஓகே. இல்லைன்னா 16GB பென்ட்ரைவ். ஓகே. இதில் ஏதாவது ஒன்று கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். ஆமாம். ஓகே. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுலாம். ஆமாம். ஓகேங்கா. அடுத்த மாடல் கஸ்டமரே வருவாங்கல்ல, அப்போ எத்தனை வந்தாலும் சரி. பெங்களூரில் இருக்கவங்க இங்கே வரணும், வேறு ஊரில் இருக்கவங்க வேறு வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, அங்கே ஷோரூமில் போனாலும் சரி, எப்படினாலும் பரவாயில்ல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HP ப்ரோ புக் 640G4 அப்படின்ட்டு. ஓகே. இது i5 8th ஜென்ரேஷன் இது. ஸோ ஜென்ரேஷன் மாறி மாறி இருக்கும், 6th, 7th, 8th. 8th இதுன்னு உங்களுக்கு 5 years ஓல்டு லேப்டாப் அந்த மாதிரி. ஸோ இது 14 inches வந்து இன்டெல் HD கிராஃபிக்ஸ், 8GB ரேம், 256GB. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,990 rupees ஆகும். இதுக்கு 3 months வாரண்டி. சேம் வாரண்டி எல்லாமே வந்து 3 months தான். 3 months தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி டெமோ லேப்டாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபர்விஸ்லாம் வாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பார்த்தீங்கன்னா நான் கம்பாரிஷன் கொடுக்க விருப்பப்படுறேன். ஏன்னா இதே சேம் நீங்கள் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் போயிட்டு ரினீவ் லேப்டாப்ஸ் சேம் மாடல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏற்கனவே நாங்கள் நிறைய டிஃப்ரென்ஸு இவங்க நாங்கள் போடுறது 24,990 இருந்துச்சுன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 32,000-33,000. ஓகே. குவாலிட்டி தான் மெயினாக கேட்பாங்க. குவாலிட்டி தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த குவாலிட்டி இந்த மாதிரி எப்படி இருக்குது லேப்டாப் வித்தவுட் ஸ்க்ராச்சஸ்? ஒரு நம்ம தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செலக்டிவாக நீங்களும் வாங்குறீங்க. நிறைய ஸ்டெப்ஸு குவாலிட்டி செக்குனா 1, 2, 3 QC லெவல்ஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் டெமோவே வைக்கிறோம். ஓகேங்கா. ஸோ அங்கே பின்னாடி மேக் புக் இருக்குது, அது பார்த்தலாங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பெஷல். ஆமாம், மேக் புக்குனால எல்லா கஸ்டமருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக. என்னென்ன பார்த்தீங்கன்னா மார்க் புக் ப்ரோ அப்படின்ட்டு A1278 அப்படின்ட்டு. இது i5 3rd ஜென்ரேஷன், 13 inches இருக்கும், இன்டெல் HD கிராஃபிக்ஸ் இருக்கும் அதில். இதுல வந்து 4GB ரேம், 320 ஹார்ட் டிஸ்க், 320GB ஹார்ட் டிஸ்க். ஸோ இதுலேயும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்லைட் ஸ்க்ராச்சஸ்ஸு ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு மேக் புக்கு 19,000 கிடைக்குதுன்னா யார் தான் வேணாம் சொல்லுவோம். 3rd ஜென்ரேஷன் இது. ஆமாம், ப்ரோ மேக் புக் ப்ரோ இது. அந்த மாதிரி. ஓகே. அந்த டெல்லில் இருக்கா? ஸோ இது டெல் லாட்டிடியூடு. ஸோ 5480 இது. ஓகே. ஸோ வித் டச் இருக்குது, வித்தவுட் டச் இருக்குது.
ஓ வித்து வித்தவுட் ரெண்டுமே வரும் அது வித்து டச் வித்தவுட் டச் 8GB RAM 256GB SSD ப்ரைஸ் வந்து 22,990 rupees ஓகேங்கா ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாமே தான் இருக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்கும் இதுக்கு இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி 1,000+ கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி சேல் பண்ணியிருக்கோம் ரீஃபர்பிஷ் லேப்டாப்ஸே ஸோ அதனால் எந்த மாதிரி இஷ்யூஸு இது வெளிலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணது கிடையாது ஸோ எந்த எந்த ஏதாவது பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த 3 months ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கஸ்டமர் கொண்டு வந்தாங்கன்னா சர்வீஸ் பண்ணி தருவோம் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னா நாங்கள் பண்ணி தருவோம் ஏன்னா ஜென்யூன் பார்ட்ஸ் தான் நாங்கள் பை பண்ண போகிறோம் அப்புறம் ஹெச்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்பிக்கு நாங்கள் வந்து பார்ட்ஸ் இந்த ஆல் ஓவர் இந்தியா பார்ட்ஸ் மட்டும் ஆமாம் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் தான் இது பண்ணுறது ஓ நீங்கள் தான் டீலர்ஷிப் கொடுத்துருக்கீங்க hpparts.com அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அது நான் உங்களுக்கு காட்டு தரவேன் அதோட ஒரு லேப்டாப்பில் ஸோ அங்கே உண்டு எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒவ்வொரு டீலர் இருப்பாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து இந்தியாவுக்கு மட்டும் நாங்களே பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறது ஜென்யூன் பார்ட்ஸ் ஹெச்பிக்கு ஸோ மோனோபலி ஜெயின்ட் நாங்கள் ஸோ இது சேம் மாடலு 5480 தான் ஓகே ஓகேங்கா இது மூணு டெமோ வச்சுருக்கோம் அடுத்த மாடலுக்கு அடுத்தது இது வந்து பிராண்ட் நியூ இது டெமோ வச்சுருக்கோம் ஆமாம் டெல் ஓஸ்ட்ரோ 3400 அப்படின்ட்டு ஸோ இது வந்து i5 இது 11th ஜென்ரேஷன் இது இது எவ்வளோ ஆகுது இது வந்து 54,000 வரும் 54,000 ஆமாம் 54,990 வரும் இதுக்கு ஏதாவது ஆஃபர் ரிடக்ஷன் ஏதாவது இருக்குங்களா இது நாங்கள் இது லோ காஸ்ட் இஎம்ஐ பண்ணிக்கலாம் ஆமாம் அப்புறம் பேங்க் ஆஃபீஸ் வந்துட்டே இருக்கும் இடையில இடையில அங்கே அதில் இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்வைப்பிங் கஸ்டமர்ஸ் செலக்டட் கார்ட்ஸ் மேலே கிரெடிட் கார்ட்ஸில் எல்லாமே ஆஃபர் வந்திருக்கும் ஓகே இஎம்ஐ ஆப்ஷன் பேசலாம் ஆமாம் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும் லோ பஜாஜ் கார்ட்லேருந்து அது லோ காஸ்ட் இஎம்ஐ கண்டிப்பாக வந்து ஒரு 50,000 மேலே போச்சுன்னா நிறைய பேர் நான் வாங்க முடியாது அதுக்காக இஎம்ஐ ஆமாம் இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருந்தால் தான் வாங்க முடியும் தரமாட்டோம் அது செப்பரேட்டாக ஆக்சசரிஸ் இருக்கும் அது கொடுக்குற கிஃப்ட் கிடையாது இல்லை அது ரீஃபர்பிஷ் மட்டும்தான் அது ஓகே நெக்ஸ்ட் மாடல் வந்து லெனோவோ யோகா அப்படின்ட்டு 380 ஸோ இது i5 8th generation இதில் வந்து ஓகேங்கா இது டச் ஸ்க்ரீன் 13.3 inches டச் ஸ்க்ரீன் இது 360 degree ஃப்ளெக்சிபிளாக ஆமாம் ஓகே இதுக்கு 3 months வாரண்ட்டி தான் ஆமாம் வேறு ஃபுல் டச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஓகே மூவி பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு வச்சு கீழே கார்டு வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ண இதுவுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆமாம் இவ்வளோ எல்லாம் லைட் வெயிட் தான் இருக்குது ஓகே ஓகே அதுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படி படுத்துக்கலாம் ஆமாம் 8GB RAM 256GB SSD 29,990 rupees ஆகும் 3 months வாரண்டி இதுக்கு ஓகே ஸோ இது பார்த்தா சேம் மாடல் தான் இது சேம் மாடல் தான் ரெண்டு வச்சுருக்கோம் பீஸு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா T580 அப்படின்ட்டு திங்க் பேடு இது i5 8th generation ஓகே 8GB RAM 512GB SSD ஸோ 15.6 டச் ஸ்க்ரீனு 33,990 rupees ஆகும் ஓகேங்க ஸோ இது 3 months த்ரீ மந்த்ஸ் வாரண்டி ஆமாம் ஓகே நல்லா ஒரு ஐடி பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி லேப்டாப் சூஸ் பண்ணலாம் இது எல்லாமே கார்பரேட் லேப்டாப்ஸ் தான் திங்க் பேடுனால கார்பரேட் பீப்புள் யூஸ் ஐடி கம்பெனிக்காக ஓகே ஐடி பீப்புள் என்ன பண்ணுவாங்க 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வாரண்டி முடிஞ்ச உடனே அவங்க என்ன எல்லாம் லேப்டாப்ஸு மறுபடியும் பிராண்டுக்கே கொடுத்துருவாங்க அவங்க வாரண்டி முடிஞ்ச உடனே ஸோ அந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாமே அது கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பல்காக பர்ச்சேஸ் இந்த கம்மி ப்ரைஸ் எவ்வளோ என்னத்துக்கு வருது அப்படின்னா நாங்கள் வந்து பல்க் பர்ச்சேசஸ் ஓகே ஸோ ஏன்னா 25+ பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால நாங்கள் பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் ஒன்று ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணால் எங்களால் முடியாது ஓகே ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லாமே லோ காஸ்ட்டில் வருது கஸ்டமர்ஸ்க்கு லோ காஸ்ட்டில் கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நல்ல கண்டிஷன் லேப்டாப்ஸு செகண்ட் ஹேண்ட் கூடமே இந்த மாதிரி கண்டிஷனில் கிடைக்காது ரீஃபர்பிஷ்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஓகே ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்குது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் எந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் வருஷ கணக்கில் யூஸ் பண்ணிட்டு போகலாம் கஸ்டமர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால ஆமாம் ஹெச்பி எல்லைட் புக்கு 1040G4 இது வந்து டச்சு
ஓ இதுவும் டச்சு ஃபிங்கர் பிரிண்டோட இருக்கும். ஆமா இங்கே வர இது இந்த மாதிரி இருந்துச்சுனால எல்லாம் டச் ஸ்க்ரீன். ஓ ஓகே 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 ஓகேங்களா. அது வந்து இது வந்து 16 GB ரேம் வரும். ஓகேங்க. 512 GB SSD வரும் இதில். ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். மேக்ஸிமம் ஆர்டர் வரைக்கும் 16 GB ரேமு 512. இது 29,900. இதுக்கு மேலே பண்ணலாம், எஸ்எஸ்டி போடலாம், அடிஷனல் காஸ்ட் ஆகும் அது. ஓகே, அது என்ன பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆமாம் ஓகேங்கா. இதுவே போதும், இதுக்கு ஸ்பேஷியஸ் ஸ்பேஸும் அதிகமாக தான் இருக்கும். 512 GB எஸ்எஸ்டினா ரொம்ப அதிகமாகவே வரும் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே ஓகே. ஸோ இது 7th generation சேம் மாடல் தான் அங்கே டெமோ வச்சிருக்கு. சரிங்க. சேம் மாடல் ஹெச்பி. ஸோ இது வந்து டெல் லாட்டிடியூடு E7470 அப்படின்ட்டு. ஸோ இது i5 6th generation 14 inches ஸ்க்ரீனு. இது இல்லை அது 5480ல. இது வேற மாடல், இது டிஃப்ரெண்ட்டாக மாடல் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். 14 inches ஸ்க்ரீனு, 8 GB ரேமு, 256 GB, 20,990 தான் இது. ஓகேங்க. வரவங்களுக்கு நெகோஷியபிள் இருக்கும் சார். ஓகே. ஸோ அவங்க கால் பண்ணி பேசினா எதாவது பண்ணுவீங்க? ஏன்னா அந்த ஒரு லேப்டாப்ல மட்டும் இருக்காது, அந்த 8,000 rupees காட்டினது, அதுக்கு மட்டும் ப்ரைஸ் ரிடக்ஷன் இல்லை. அது ஆல்ரெடி நாங்கள் கம்மி ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம், அதில் மட்டும் நெகோஷியபிள் பண்ண முடியாது. ஸோ சேம் ப்ரைஸ், ஃபிக்ஸட் ப்ரைஸ், 1 rupee கூட கிடையாது அதில். ஓகே, அது ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் லைக் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூடவே, ஜஸ்ட் ப்ரௌசிங் பர்பஸ்க்கு ஏதாவது நார்மல். ஆமாம், நான் ஏதாச்சும் மொபைலில் தேடுற விட லேப்டாப்பில் அது ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து அது சேம் மாடல் 7470 தான். ஸோ i5 6th generation எல்லாமே ரெண்டு பீஸ் டெமோ வச்சிருக்கோம் எல்லா மாடல்ஸ்லயும். ஆமா, எல்லாமே ஆக்சசரிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது 32 GB பென்ட்ரைவ் வருது, 64 GB பென்ட்ரைவ், மவுஸ், வயர்டு மவுஸ் இருக்கு, வயர்லெஸ் மவுஸ் இருக்கு, கேமிங் மவுஸ் இருக்கு. கேமிங் மவுஸ் இல்லை, கேமிங் மவுஸ் வரும், கிளீனிங் கிட்டு, அப்புறம் வயர்டு மவுஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இதுல ஹார்ட் டிஸ்க் கூட கேடி அப்படின்னு சொல்லுவோம், அது கேசிங் கொடுக்கறதுக்கு கீழே. ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க் தனியா நீங்க கேசிங் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்கா. இந்த பக்கம் ஃபுல்லா ஹெட்செட், இது எல்லாமே ஹெட்செட். அது அப்புறம் இது HDD ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி போட் நெக் இது இருக்கு, நெக் பேண்ட் இருக்கு. ஓகே. ஸோ அதோட போர்ட்டபிள் ஏசி அடாப்டர் இருக்கு. என்ன வேணும் கால் பண்ணலாம் உங்களுக்கு. ஆமா, வெப் கேமரா இருக்கு. தனியா வேணும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தனியா வேணும் யூஸ் பண்றவங்க வெப் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் HDMI to VGA கேபிள் இருக்கு. அப்புறம் C டைப்ல இருந்து 4 HDMI கேபிள், 4 கனெக்டர் வரும். C டைப்ல இருந்து ஆல் HDMI லேப்டாப் அது லேப்டாப்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஹெட்செட்ஸ் இருக்கு. ஓ, அது பேசிட்டே இது பண்ற மாதிரிங்களா? ஆமா. சோ அந்த பசங்க எல்லாம் கேம் விளையாடும் போது அப்படியே பேசிட்டே இந்த ஃப்ரீ ஃபயர், PUBG ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி விளையாடும் போது அந்த மாதிரி பண்ணலாம். அது அதோட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சில் இருக்கிறது காஸ்ட்லியஸ்ட் லேப்டாப் இதில் டெல் எக்ஸ்பிஎஸ் 9365 அப்படின்ட்டு, i7 7th generation. இது 13.3 inches ஸ்க்ரீனு, இன்டெல் HD கிராஃபிக்ஸ். ஸோ 45,990 இதுதான் ஹையஸ்ட் ரேஞ்ச். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கு, ரொம்ப ரொம்பவே ஒன்றுமே இல்லை. என்ன கலர் இருக்கு முன்னாடி? இது சில்வர். இது பிளாக்கும் வரும். ஆமாம். ஓகே ஓகே. குவாலிட்டி செக் மட்டும் கரெக்டாக தரவா, நல்ல டெக்னீஷியன்ஸு, எல்லாம் குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாம் ஓல்டு டெக்னீஷியன்ஸ் பார்த்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ப்ராப்ளம் வந்தாலும் வேற ஊரில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் கொடுப்போம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் போயிட்டு மறுபடியும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இங்கேயே வரணும்னு அவசியம் இல்லை. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, எந்த பிளேஸில் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் கஸ்டமர். ஸோ கஸ்டமருக்கு நியரஸ்ட்டு நம்ம பிரான்ச்சு எது இருக்கோ அதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை கஸ்டமர் நாங்கள் போகிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கஸ்டமர் வேணும்னா கொரியர் பண்ணி வச்சிடலாம். ஓகே. ஸோ சேம் நம்ம இங்கே ரிசீவ் பண்ண பிறகு கஸ்டமருக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் பார்சல் நாங்கள் அந்த மாதிரியே பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம் ஃப்ரீயாக. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நம்ம நியரஸ்ட் பிரான்ச்சில் இருந்தாலும் சரி அப்படின்னு நான் ரிசீவ் அங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் இந்த மூவ் பண்ணிக்கிறோம். வாங்குறத கூட அங்கேயே கூட வாங்கிக்கலாம். ஆமாம். இல்லைன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் சார், நீங்கள் அங்கே போய் டெபாசிட் பண்ண, அங்கேயே டெக்னீஷியன்ஸ் பார்க்குறாங்க, அவங்க அப்படி விருப்பப்பட்டா சரிம்மா நான் எப்போ அண்ணா நகரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர். சார் இங்கே
லேப்டாப் ஸ்டோர் அங்கே இருக்கு. ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்க, அவங்க கஸ்டமர் டீட்டெயில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் தருவோம் நம்ம ஸ்டோருக்கு, அவங்க போய் அங்கே டெபாசிட் பண்ணிட்டு அவங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ ஆன்சைட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு விட ஆன்சைட்னா டெக்னீஷியன் போய் அங்கே வேலை செய்யணும், கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுறதா இருந்தால் 10-15 minutes வெயிட் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக சால்வ் ஆகிறதா இருந்தால் சால்வ் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டே போயிடலாம். ஓகேங்கக்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த மாடல் பார்த்துலாங்களா? இது வந்து டெல் லாட்டிடியூட் E7470, அது சேம் மாடல் தான். இது டெமோ வச்சுருக்கோம், சேம் ப்ரைசிங். இது வந்து 8GB RAM 256GB SSD 20,990 ஆகும். ஓகே, ஸோ சேமில் அப்கிரேட் ஆகிருக்கும் இது. ஓ, இதுலேயே அப்கிரேட் லைட்டாக? ஓகே, இது 5480 சேம் தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு 16GB RAM 256GB SSD இருந்ததுனால 24,990 rupees. ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஸோ இது வந்து HP எலைட் புக் 840G2 அப்படின்ட்டு, இது i5 6th generation 14-inch ஸ்க்ரீனு, 8GB RAM 256GB SSD வரும், இதில் 18,990 rupees. இது HP நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்களா இல்லை டெல்லும் நல்லா பண்ணுங்களா? இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கு. எங்ககிட்ட இருக்கிற மாடல்ஸில் எதுவுமே அந்த மாதிரி குறை சொல்கிறது அந்த இல்லை. ஓகே, எல்லா லேப்டாப்ஸும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HP ப்ரோ புக்கு 640G4 அப்படின்ட்டு, இது வந்து G2 நம்ம மாடல் வைஸ் G2 G4 G3 என்ற மாடல்ஸ். அது இன்டெல் கோர் i5 8th generation 14-inch ஸ்க்ரீனு, இது 8GB RAM 256GB SSD. ஓகே, 24,990 rupees. ரெண்டல் மட்டும் பார்த்தாங்களா? ஆமாம், ரெண்டல் பார்த்தீங்கன்னா சேம் மாடலாக இல்லை கஸ்டமர் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம். பர் டே 60 rupees என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,800 rupees பர் மந்த் வரும். ஸோ அப்ராக்ஸா 90 rupees வரும் பர் லேப்டாப். ஸோ 60 rupeesக்கு நீங்கள் ஆட்டோ ஃபேர் இல்லை 4 cups of tea அந்த மாதிரி கிடைக்கிறது அப்ராக்ஸா கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 90 rupees அப்ராக்ஸா வரும் உங்களுக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கு 90 rupees இல்லை 100 rupees வச்சுக்கலாம். 100 rupees வச்சாலும் நம்ம வெளியில் ஒரு ஒரு டைம் சாப்பிட்றதுக்கே ஆயிரும். ஆனால் ஒரு நாள் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். லேப்டாப்பு எல்லாமே இன்ஸ்டால்டா இருக்கும். நீ உங்களுக்கு வேணும்ன்ற சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நீங்க போட்டுக்கலாம். விண்டோஸ் ஆமா ரெடி டு ஆப்ரேட். விண்டோஸ் போட்ட உடனே ஆன் ஆயிரும், விண்டோஸ் பூட் ஆகும், எல்லாமே. இங்க இருக்கிற லேப்டாப்ல கஸ்டமர் எது வேணாலும் அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுங்க? ஜஸ்ட் ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு வேணும் அவங்களோடது, அப்புறம் அட்ரஸ் வாங்கிக்கிறோம் கஸ்டமர் கிட்ட, அப்புறம் டெபாசிட் அமௌண்ட். ஓகே, இது பெங்களூருக்குள்ள மட்டும்ங்களா இல்ல வெளிய எல்லா எல்லா பிரான்சஸ்லயும் எல்லா பிரான்சஸ்லயும் அந்த மாதிரி தான்? ஓகே ஓகே. கஸ்டமர் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது, டெபாசிட் அமௌண்ட்டு கொடுக்கணும் கஸ்டமரு. ஓகே, டெபாசிட் அமௌண்ட்டோட அட்வான்ஸு அமௌண்ட்டு ரெண்டல்து, ஒரு மாதத்து ரெண்டல்து. இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்கன்னா நெக்ஸ்ட் 30 days நாங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாங்கிடுவோம். ஓகேங்க, இதுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குங்களா? ரெண்ட் கொடுக்குறது ரெண்ட்டுக்கு வந்து கொடுங்க அப்படி? இல்லை இல்லை, ரெண்ட்டுக்கு ஏன்னா கஸ்டமர் தான் வந்தால் ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ரெண்டில் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்றோம் அந்த மாதிரி. ஆனால் டோர் ஸ்டெப் பண்ண முடியாது, அது ரெண்டில் அக்ரிமெண்ட் நம்ம பண்ணுறது இங்கே தான் அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகே ஓகேங்க. ஸோ எது வேணுமோ உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுக்கலாம், முன்னாடி வேணும்னா நாங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஓகேங்கக்கா, இது HPக்கு அங்கே ஆத்தரைஸ்டு பார்ட்ஸ் ரீசெல்லர் ஆத்தரைஸ்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி? ஆமாம், ஓகே. HPலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்குது, அப்புறம் ஏசுஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்குது, லெனோவோ அது இருக்குது. லெனோவோ அது வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது, டெல்லு வந்து மாரத்தல்லியில், ஏசுஸ் மாரத்தல்லியில் இருக்குது எங்களுக்கு ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ். எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்குங்க? இது வந்து 2007 ஸ்டார்ட் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 15-16 இயர் இப்போ ரன்னிங். 15 இயர்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? அவங்க வந்து மோர் தென் 10 lakh கஸ்டமர்ஸ். 10 lakh? ஆமாம். நிஜமாக சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஐயோ, ஸோ இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா? எல்லா பிரான்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா எவ்ரி நாங்கள் கஸ்டமர்ஸ் ஓகேன்னு வர்றாங்க. ஆன்சைட் சப்போர்ட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது எங்கள்து. பிக்கப் ட்ராப் எல்லாம் பண்ணுவோம். லேப்டாப் வந்தால் நல்லா மனசு திருப்தியாக வாங்கிட்டு போய்க்கலாம். ஆமாம், சர்வீஸ் நல்லா பண்ணிடுவோம். ஆமாம், சிப் லெவல் சர்வீஸ் இருக்குது. மதர் போர்டில் சிப் லெவல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி தருவோம். ஓகே, என்ன ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அவங்ககிட்ட ஆல்ரெடி லேப்டாப் இருக்குது, கொண்டு வந்தால் மாற்றிட்டீங்களா? எக்ஸ்சேஞ்ச்? ஆ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கஸ்டமர். அது நம்ம பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு, டெக்னீஷியன் செக் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ப்ரைஸ் தருவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் சொல்கிறோம் கஸ்டமருக்கு அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, கேஷாக திருப்பி தரேன் அந்த மாதிரி கிடையாது? இல்லை இல்லை, எக்ஸ்சேஞ்சா நியூ லேப்டாப்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ரீபர்பிஷ் லேப்டாப்க்கு அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் டிஸ்கவுண்ட் ஆகும் கஸ்டமருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அது விட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டமருக்கு நம்ம 10 lakhs கஸ்டமர் சப்போர்ட் சொன்னோம்.
ஸோ ஓவரால் நாங்கள் சர்வீஸ் தரதுனால தான் மெயின் வரதே கஸ்டமர் ரிப்பீட்டட் கஸ்டமர். இப்போ ஒரு தடவை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாங்கள் இல்லை அந்த மாதிரி பொறுப்பு என்ன அந்த மாதிரி இல்லை. வேறு என்ன இஷ்யூ இருந்தாலும் அதுக்குன்னு வாரண்டி இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, கீபோர்ட் ஆகட்டும் பேட்டரி ஆகட்டும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்மக்கா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.